ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாத்தி யோசிங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெசிபியோ அல்லது கிராஃப்டோ நம்ம பார்க்க போகிறது இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம மினி கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இங்கே விடுங்க அடுப்பு. நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட், இப்போ தான் கிடச்சிச்சு. அதான் உங்கள் வீடியோ போட்டலான்னு போகிறேன். அதுக்கு மேட்சிங்காக பானை பாருங்கள். இதில் வந்து நம்ம எல்லாமே செய்யலாம். பொங்கல் சாதம் இதுவே வச்சுக்கலாம். அதுக்கு மூடி இனிமேல் நம்ம கிச்சனில் விலாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட். மினி கிச்சனில் விலாக் பார்க்கலாம். ஜாலி ஜாலி. அதுக்கு மூடி அழகாக இருக்குது பாருங்கள். கியூட்டாக இருக்குது. இப்போ அது ஒரு சட்டி. இதில் வந்து நம்ம மீன் குழம்பு வைக்கலாம் ஃப்ரெண்ட். மெயினாக நான் அதுக்கு தான் நான் வாங்கினேனே. இதுக்கு மூடிய பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. இதோட செட்டாக வாங்கினேன். சூப்பராக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட். இது ரெண்டு சட்டி வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட். இது எனக்கு ரெண்டுமே சேர்த்து 30 ரூபாய்க்கு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட். ரெண்டுமே சேர்த்து எனக்கு 30 ரூபாய் கிடச்சிச்சு. இது வந்து எல்லாமே இந்த ரெண்டு தட்டு ரெண்டு வந்தது, அப்புறம் வந்து அந்த அடுப்பு சேர்த்துமே 150 ரூபாய் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட். இது வந்து 70 ரூபாய் கிடச்சிச்சு இந்த வடை செட்டி. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட் இந்த வடை செட்டி. இது அடுப்பு. இதை வந்து நம்ம வந்து விளக்கு வச்சு எரிக்க முடியாது ஃப்ரெண்ட். அந்த அடுப்பில் விளக்கு வச்சு எரிக்கலாம். இதில் வந்து விளக்கு இல்லாட்டி மிளகு தீயை வச்சு தான் நம்ம எரிக்க முடியும் ஃப்ரெண்ட். இதுக்கு பேராக ஒரு பானை மூடி அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மறந்தாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஜாலி ஜாலி அழகாக இருக்குல்ல. எல்லாமே தோண்டி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சட்டி வாங்கியிருக்க பாருங்கள். இது வந்து எனக்கு 40 ரூபாய்க்கு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட். இப்போ வந்து இந்த வடை சட்டி பாருங்கள், சில்வரில். இது தோசை கல் மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட். இது வந்து என் தோசைகள் கிடைக்கல ஃப்ரெண்ட். அதுக்காண்டி நான் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் உள்ளதை நான் எடுத்துக்கிட்டேன். அழகாக இருக்குல்ல, க்யூட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு கரண்டிகள்லாம் பாருங்கள். குட்டி குட்டி கரண்டி, மினி கிச்சனுக்கு தேவையான கரண்டி. மெயினானது வீடு பாருங்கள் ஃப்ரெண்ட். இது நானே செஞ்சது. ஐஸ்கிரீம் ஸ்டீக் வச்சு நானே செஞ்சது ஃப்ரெண்ட். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட். ஓகேவா? அப்புறம் ஒரு கூடை வாங்கியிருக்கேன் பாருங்கள் பிளாஸ்டிக்கில். இது வந்து எனக்கு வந்து 15 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. இது வந்து அப்புறம் வந்து இதுவும் ஒரு கூடை பாருங்கள் பாஸ்கெட்டு. இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டு இது பாருங்கள், டப்பா பாருங்கள். இதை வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் அது மாதிரி அதை போட்டுக்கலாம். அடுத்த ரெண்டு பாருங்கள். இதை வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பிளேட்டு. அப்புறம் மினி கிச்சனுக்கு மினி அண்ணா கூட பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் இது ஒன்று வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட், விஸ்க் வாங்கியிருக்கேன். அப்புறம் இடுக்கி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் மினி கிச்சனுக்கு. அப்புறம் எக் கட்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அப்புறம் ஒரு கூடை ஃப்ரெண்ட், இது வந்து பேப்பர் கூடை ஃப்ரெண்ட். அப்புறம் குட்டியோண்டு கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் மெயினானது நம்ம அஞ்சல் பெட்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட், எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட். ஜாலியாக நம்ம மினி கிச்சனில் சமைக்கலாம். அப்புறம் எண்ணெய் ஊற்றி வைக்கிற இதை பாருங்கள், குட்டி குட்டி ஜாலி. அதாவது நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுக்கப்புறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கின மினி கிச்சனுக்கு தேவையான திங்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.